ஹாய் ஹலோ சொல்லக்கூடிய எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து வெனஸ்டே மார்னிங் 9:00 ஆச்சுங்க. எங்கள் குட்டீஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க. ஜூசு மாதிரி இன்னொரு பூன்குட்டி இருக்குன்னு சொன்னேன்ல, அவன் வந்து எங்கள் குட்டீஸுக்கு வச்சுருந்த சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்டு படுத்துட்டு இருந்தான். கிட்ட போகும்போது கரெக்டாக பயந்துட்டு ஓடிட்டான். அப்புறம் நானும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். மதியம் லஞ்ச் மெனு வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நானும் லஞ்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வீடியோ எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு வந்தால் கருப்பி சூசும் பெட்டில் படுத்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க விளையாடுறத பார்க்குறக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்குங்க. ஆனால் ஒரு சில டைம் என்ன ஆகும்னா அந்த விளையாட்டு வந்து சண்டையாக மாறிடும். எனக்கு அதுதான் கொஞ்சம் வந்து பயமாக இருக்கும். எனக்கு கருப்பி வந்து கொஞ்சம் பெரிய பூனை, ஜூசு வந்து குட்டி பூனை. ஸோ கருப்பி வந்து ஏதாவது ஹார்ஷாக வந்து ஜூஸை வந்து கடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. ரெண்டு பேர் ஜென்ரலாக விளையாடுவாங்க, அப்புறம் ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா தூங்குவாங்க. இதே மாதிரி தான் கன்னியூவாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி இருந்துட்டால் பரவாயில்ல, ஆனால் சில டைம் சண்டை போடுற மாதிரி பண்ணிக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஈவினிங் 6:00 ஆச்சுங்க. நானும் வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரமெல்லாம் கம்ப்ளீட்டாக கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த பாலையும் காய்ச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் சரி டீ போட்டு கொடுக்கலாமேனு சொல்லிட்டு அவங்களுக்கும் டீ எல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். அம்மாவுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு நைட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா போன வீக் வந்து சந்தையிலேருந்து கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன், அது அப்படியே இருந்தது. சரி அதை வந்து நீ குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். கருவாடு வந்து உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கருவாடு சுத்தமாகவே பிடிக்காது. கருவாட்டு குழம்பு வச்சாங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லாவே சாப்பிடுவோம் ரெண்டு பேருமே, ஆனால் அதில் இருக்கிற கருவாடு வந்து ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டோம். ஆனால் அம்மா வந்து நல்லா கருவாடு சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து இன்றைக்கி கருவாட்டு குழம்பு சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருந்ததுங்க. என் ஹஸ்பண்டுக்கிட்டே கேட்டேன் கருவாட்டு குழம்பு வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் சரி வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். சரி அதனால் நானும் கருவாட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எந்த கருவாட்டில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த கருவாட்டில் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக சுடுதண்ணியை ஊற்றி அந்த கருவாட்டை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்புறம் இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான புளியையும் ஊற போட்டுருங்க. நான் வந்து ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற போட்டிருக்கேன். ஏன்னா குழம்பு கொஞ்சம் நிறைய வைக்க போகிறேன், அதனால் நான் கொஞ்சம் நிறையாவே புளி ஊற வச்சுக்கிறேன். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே குழம்பு வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எப்போவுமே மீன் குழம்பும் சரி கருவாட்டு குழம்பும் சரி நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து 1/4 கிலோ பக்கமாக சின்ன வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. நீங்கள் கருவாட்டு குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்குங்க. வெங்காயம் வணங்கிட்டு இருக்க டைமில் 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/5 பல்ல பூண்டை வந்து 1/2 தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். பூண்டு வந்து நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி 1/2 தட்டி கூட போட்டுக்கலாம். பூண்டையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. பூண்டு வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் அரைச்சது இல்லைன்னா ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா தூளெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுருங்க. மசாலா தூளோட பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதையே போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நீங்கள் கூட குறைச்சி சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. தக்காளியை போட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா வணக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா தொக்கு மாதிரி ஆகணும், அது வரைக்கும் தக்காளியை வந்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம கருவாட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கருவாட்டில் வந்து இந்த மஞ்சத்தூள் சுடுதண்ணியெல்லாம் ஊற்றி எதுக்கு நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா கருவாடோட வேஸ்டேஜு, கருவாட்டில் இருக்கிற மண் இதெல்லாமே வெளியே வந்துடும். இன்னொன்று கருவாடு க்ளீன் பண்ணும்போது தலை தனியாக உடம்பு தனியாக ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் இந்த சுடுதண்ணி மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கருவாட்டை வந்து 10 நிமிஷம் வந்து ஊற வைக்கிறது. கருவாட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி 2 டைம் அலாசி எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சான்னு பாருங்கள். தக்காளி வந்து தொக்கு மாதிரி நல்லா வணங்கியிருக்கணும், அடி பிடிக்கவும் கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும்னா தக்காளி வணக்கும் போது சிம்லேயே வச்சு வணக்குங்க, கண்டிப்பாக அடி பிடிக்காது. தக்காளியிலிருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் முருங்கைக்காய், மாங்காய், சுண்டல் இதெல்லாமே கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக வந்து உருளைக்கிழங்கை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உருளைக்கிழங்கு போடும் போது இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. காயெல்லாம் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும், அது மாதிரி நல்லா வணக்கி விட்டுருங்க. காயெல்லாம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் காயை வந்து அப்படியே விட்டுருங்க. கால்வாசி காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கருவாட்டை போட்டுக்கோங்க. கருவாட்டை போட்டு அந்த காயோட கருவாடை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கிரேவியில் வந்து கருவாடு நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கருவாட்டை போட்டு நீங்கள் கலந்து விடும்போது கருவாடோட ஸ்மெல் வந்து கம்மியாகும். குழம்பு சாப்பிடும்போது அந்த கவிச்சி ஸ்மெல் அவ்வளோக்கா உங்களுக்கு வந்து அடிக்காது. கருவாட்டை போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். புளித்தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. புளித்தண்ணி ஊற்றி 1-2 கொதி வந்ததுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிக்கலாம். நான் வெறும் தேங்காயை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து 1/2 மூடி தேங்காயிலையும் 1/2 அளவு தேங்காயை வந்து அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் 1 மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் குழம்பு வந்து எப்படி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இதை விட உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் இன்னும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இன்னொரு 10 நிமிஷம் கூட நீங்கள் கொதிக்க விடலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த அளவுக்கு திக்னஸே போதும், அதனால் இதோடு வந்து நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே வந்து 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை தூவி விட்டிங்கன்னா போதும், நம்மளோட கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். இதே மாதிரி கருவாட்டு குழம்பு உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இந்த கருவாட்டு குழம்பை வந்து இட்லியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட போகிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசமும் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடும்போது கருவாடோட கவிச்சி ஸ்மெல்லும் அதிகமாக வந்து உங்களுக்கு தெரியாதுங்க. இன்றைக்கி தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் 12:30 ஆச்சுங்க. நானும் அம்மாவும் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேர்ஸ்டே லஞ்ச் மெனுவிலேயே சொல்லியிருப்பேன், அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு, அதனால் நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். எப்போவுமே வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பர்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். வெறும் அமௌண்ட் வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போவேன். இல்லை எங்காவது வெளியே போகிறோம், ரொம்ப லாங்கில் போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவேன். மற்றபடிக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பர்ஸ் தான் எடுத்துகிட்டு போவேன். நானும் அம்மாவும் ரொம்ப நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேங்க. ஆனால் பஸ்ஸு வரவே இல்லை. கடைசியில் ஒரு ப்ரைவேட் வண்டி வந்தது, நல்லா பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போனோடனேயும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் உட்கார விடலை, போனோடனே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போனோடனே பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல், எக்கு, பாயாசம், பிரியாணி, ஆனியன் ரைத்தா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் எலும்பு குழம்பு, சிக்கன் குழம்பு, தயிர் ரசம், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நானும் அம்மாவும் நல்லா சாப்பிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரும்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். ஈவினிங் 5:00 ஆகிடுச்சிங்க. அம்மா போய் பாலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்களோட கருப்பி, சூசு, பெரிய பூனைக்குட்டி எல்லாமே அந்த பாலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கருப்பி வந்து 1 படிக்கு மேலேயே போய் அடுப்புக்கிட்டே போய் உட்காந்துக்கிட்டா பால் காய்ச்சறத பார்த்துட்டு. எப்போவுமே கருப்பி வந்து அப்படி தாங்க பண்ணுவான். நானும் அம்மா டீ வைக்கிறதுக்குள்ள சரி வீடெல்லாம் கூட்டிடலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. அம்மா வந்து வெளியே வராண்டாவையும் கூட்டி விட சொன்னாங்க, நானும் கூட்டி போனேன். அங்கே வந்து எங்கள் பெரிய பூனைக்குட்டி படுத்துட்டு இருந்தான். அவனை எடுத்து ஓரமாக விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கூட்டி விட்டுட்டேன். மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி எங்கள் கருப்பியும் சுசுவும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆகுது விளையாடுவாங்க. அவங்க விளையாடுறத பார்க்குறதுக்கு நம்மளுக்கே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், ஏன்னா நல்லா காமெடி பண்ணிட்டு ஜாலியாக விளையாடிட்டுருப்பாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா மயிலுக்காக அம்மா வந்து சாப்பாடு வச்சுருந்தாங்க. ஆனால் மயில் வராமல் கொஞ்சம் தூரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா அந்த சாப்பாட்டு பக்கத்துலேயே சுசு மாதிரி ஒரு பூனைக்குட்டி இருக்குன்னு சொன்னேன்ல, அவன் வந்து உட்காந்துட்டு இருந்தான். அதனால் மயில் சாப்பிட வரக்கு கொஞ்சம் பயந்துட்டு நின்றுட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுவும் வந்து சாப்பிட்டுச்சு.
நானும் அம்மாவும் கொஞ்ச நேரம் அப்படியே டீ குடிச்சிட்டு வெளியே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஜூஸும் கருப்பி நல்லா சூப்பராக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டே நானும் அம்மாவும் அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆச்சு. விளக்குற ஜாமான் மட்டும் கொஞ்சம் கிடந்தது. சரி, அதுக்குள்ளே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் சும்மா துடைச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். தண்ணி போட்டெல்லாம் துடைக்கலைங்க, சும்மா தான் துடைச்சேன். சும்மா டஸ்ட் மட்டும்தான் இருந்தது, அதனால் சும்மா அப்படியே துடைச்சி விட்டுட்டேன். துடைச்சி விட்டதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் கழுவி வச்சுட்டேன். மோஸ்ட்லி இப்போ வந்து அம்மாவை நான் விளக்கிழவ விடுறதே இல்லை, நானே எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்றேன். அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வராங்காட்டி மோஸ்ட்லி எந்த ஒர்க்கையுமே அம்மாவை நான் பண்ண விடுறதே இல்லை. எனக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லை வெளியே போகிற ஒர்க் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அம்மா வந்து மோஸ்ட்லி குக் பண்ணுறது, இந்த காஃபி டீ போடுறதுலாம் பண்ணுவாங்க. மற்றபடிக்கு மோஸ்ட்லி எந்த ஒர்க்கும் நான் பண்ண விடுறதில்லை. பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்காக அம்மாவை வந்து உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு பச்சை உருளைக்கிழங்கு வந்து சாப்பிட்ருந்தான். எனக்கு ரொம்பவே வியர்டாக இருந்தது. எனக்கு என்ன பயம்னா அந்த பச்சை உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது. அம்மா வந்து விளையாட்டுத்தனமும் ஒரு பீஸ் பச்சை உருளைக்கிழங்கு வச்சாங்க. ஆனால் அந்த உருளைக்கிழங்கு அவன் சாப்பிடுவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லைங்க. நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி அந்த பச்சை உருளைக்கிழங்கு சாப்பிட்ருந்தான். நான் வந்து அந்த ஒரு உருளைக்கிழங்கோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன், அவனை வந்து திருப்பி சாப்பிட விடலை. நானும் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நேற்று வச்ச கருவாட்டு குழம்பும் கொஞ்சம் இருந்தது, அதனால் சரி இந்த ரெண்டு மட்டும் சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரசம் வச்சுட்டேன். நான் வந்து இன்றைக்கி புளி ரசம் தாங்க வச்சுருக்கேன். தக்காளியும் புளியும் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ரசத்து கூட இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறு சாதத்தில் பனஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. பொட்டேட்டோ ஃப்ரையோட ரெசிபியை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. கண்டிப்பாக இன்னொரு நாள் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி பொட்டேட்டோவை வந்து ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். எப்போவுமே உருளைக்கிழங்கை வந்து அரியறதுக்கு முன்னாடியே நான் ஒரு தாட்டி கழுவிடுவேங்க. உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3-4 டைம் கழுவுவேன். அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். கருவாட்டு குழம்பும் கொஞ்சம் மீதி இருந்ததுங்க, அதையும் நான் சூடு பண்ணி வச்சுட்டேன். சூசும் கருப்பியும் மேட்டில் படுத்துகிட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து நான் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா வந்து மாத்திரை போடுவாங்க, ஸோ அதனால் எப்போவுமே நேரமாகவே சாப்பிட்ருவாங்க. என் ஹஸ்பண்ட் வரும்போதே எனக்காக ஷவர்மா வாங்கிட்டு வந்தார். நான் வந்து ஒரு 2-3 டேஸாகவே ஷவர்மா வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவர் ஒர்க் ப்ரெஷரில் வந்து மறந்துட்டு வந்துட்டார், இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தார். அதே மாதிரி நான் காரம் நல்லாவே சாப்பிடுவேன், அதனால் பெரிய பெரிய ஷவர்மா வந்து எனக்கு வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நைட்டு டின்னரெல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா 11:00 இருக்குங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பிளாக் டீ வேணும்னு சொல்லி கேட்டார். அவருக்கும் பிளாக் டீ ஒன்று போட்டு கொடுத்துட்டு நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். இதோட இந்த வ்ளாக் வந்து அவ்வளோதாங்க. இந்த வெனஸ்டே அந்த தேர்ஸ்டேயோட வ்ளாக் வந்து ஓரளவுக்காவது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வ்ளாகில் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட இன்னொரு வ்ளாகில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.